காஷ்மீரில் இப்போ கடந்த 2 வாரங்களாக நடந்துகிட்ருக்கக்கூடிய போராட்டங்கள், அரசினுடைய துப்பாக்கிச்சூடு, அதன் விளைவாக முந்தா நாள் வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க தகவல் 42 பேர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 2100 பேர் பெரிய அளவில் காயம்பட்டிருக்காங்க. இதில் வந்து காயம்பட்டவர்களை பொறுத்த மட்டும் அதிக அளவில் முகத்திலும் கண்களிலும் காயம்பட்டவங்க அதிகம். 1 வாரத்துக்கு முன்னாடி கிடச்ச நமக்கு தகவலே 100க்கும் மேற்பட்டவர்கள் கண் பார்வை இழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிது. இந்த போராடக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தா பெரும்பாலும் இளைஞர்கள், பெண்கள் இவங்க தான் அதிக அளவில் போராடுறாங்க. புர்கான் வாணி என்று சொல்லக்கூடிய ஹிஸ்புல் முஜாஹிதீன் என்கிற அமைப்பினுடைய கமாண்டர் சுட்டுக் கொல்லப்பட்டதை ஒட்டி பெரிய அளவில் இந்த மக்கள் எழுச்சி என்பது இன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் எழுச்சியை அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் கொடுங்கரங்கொண்டு அடக்குவதன் மூலமாக ஒடுக்கி விடலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, மேலும் மேலும் அதிக அளவில் அங்கு இராணுவத்தை குவிப்பது என்கிற அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை 20 பெட்டாலியன் சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸஸ் வந்து கூடுதலாக அங்கே கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கே வந்து ஒவ்வொரு 15 மக்களுக்கும் ஒரு இராணுவ வீரருங்கிற அடிப்படையில் அங்கு ஏராளமான, அங்கே நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் 3 மைலுக்கு ஒரு தடவை ஒரு இராணுவ முகாம் இருக்கும். அதில் வெளியில் வந்து ஆயுதம் தாங்கிய இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. நாம் ஒரு காரில் இங்கே போனீங்கன்னா, யார் போனாலும் அந்த கார் வந்து ஒருவேளை அது மாலை வேலையாக இருந்துச்சுன்னா அங்கே அந்த ஒரு இராணுவ வீரனையோ அல்லது வந்து அந்த முகாமையோ கிராஸ் பண்ணும் பொழுது உடனடியாக ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளருக்கு லைட் போடணும். அங்கே இருக்க டிரைவர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதை செய்வாங்க. வெளியில் வந்த பிறகு வந்து இமீடியட்டாக வந்து மீண்டும் உள்ளருக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியிருக்க லைட்டை போடுவாங்க. அதில் யாராவது மறந்துட்டு அந்த லைட்டை அது போல் சரியாக ஆப்ரேட் பண்ணலைன்னா உடனே அங்கேயே சுட்டுக்கொல்லப்படக்கூடிய நிலை தான். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அங்கே வந்து யார் வேண்டுமானாலும் சந்தேகப்பட்டு அவர்கள் அடிச்சு போகலாம், கொல்லலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து இந்த மக்களுடைய போராட்டமும் இதில் இந்த பெரிய தாக்குதலும் இன்றைக்கி நடந்திருக்கு. இதில் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, காஷ்மீர் மக்களை பொறுத்த மட்டும் அவங்க முழுமையாக ரொம்பவும் அமைதி வழியில் அவங்க வந்து போராடக்கூடியவர்கள். அவர்கள் வந்து ரொம்ப முரட்டுத்தனமான மக்கள் கிடையாது. 1950 இந்த பிரச்சனை இருக்குது. உலகத்திலேயே நடக்கக்கூடிய இத்தகைய போராட்டங்கள்லேயே இந்த காஷ்மீர் போராட்டம் ஒரு வகையில் வித்தியாசமானது. எந்த வகையிலன்னா, இது வந்து அவங்க வந்து புதுசாக ஒரு கோரிக்கை வைக்கலை. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு வாக்குறுதி அளித்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தது, அதாவது வாக்கெடுப்பு நடத்தி பிளபிசைட், அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு சுதந்திரமோ அல்லது வேறு எந்த நாட்டுடன் சேருவதோ அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உங்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஐநா சபையிலையும் அது பதிவாகியிருக்கு. எனவே அவங்க கோருவது இப்போ வந்து என்னென்னா, இந்திய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் வச்சு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவர்கள் இந்தியாவுடன் இணைந்து இருப்பதற்கு ஒத்துக்கொள்ளும் பொழுது சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அந்த நிபந்தனைகளை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த Article 370 அப்படிங்கிற 370வது பிரிவு அரசியல் சட்ட பிரிவு காஷ்மீர் மக்களுக்கென கொடுக்கப்பட்டு அது சில சிறப்புரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிறப்புரிமைகள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சில சட்டங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அங்கே செல்லாது. அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வந்து பேர் பிரதமர் அப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதனுடைய தனித்தன்மையை அங்கீகரித்து இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டது. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா, அந்த 370 கிட்டத்தட்ட எந்த சட்டப்பிரிவுகளும் இங்கே செயல்படுவதில்லை என்பது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டினுடைய மிக முக்கியமான அஜெண்டாவில் ஒன்று என்னென்னா, அந்த 370 முற்றிலுமாக அரசு சட்டத்திலிருந்தே நீக்கிவிடுவது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். இப்போ இந்த போராட்டம் நான் சொன்ன 1950 வந்து தொடங்கியது, 1989 வரைக்கும் அப்படின்னா எவ்வளோ 39 வருஷம், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஒரு சின்ன இரத்தம் சிந்துற நிகழ்ச்சி கூட இல்லாமல்
மிகவும் அமைதி வழியில் நடந்த போராட்டம் அது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். 1989 தான் முதலாக அதுவும் எந்த பின்னணியில் அந்த அவர்கள் ஆயுத போராட்டத்து பாதையை தேர்ந்தெடுக்க நேர்ந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் கவிழ்க்கப்பட்டன. அது மாத்திரமல்ல வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வந்து தோல்வியுற்றதாக அறிவிக்கப்பட்டார்கள். அப்படி அறிவிக்கப்பட்ட ஒருத்தர் தான் முதல்ல வந்து இந்த தீவிரவாத அமைப்பை உருவாக்குறார். அதை பற்றிய வரலாறு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக விளங்குவது. இந்த 1989 கிட்டத்தட்ட 2003 வரைக்கும் ஒரு இந்த ஆயுத போராட்டங்கிறது பெரிய அளவில் நடைபெற்றதுங்க. இந்த 2003 பிறகு கிட்டத்தட்ட 2007 வரைக்கும் ஆயுத போராட்டம் இங்கே கிடையாது. அதை நம்ம கவனத்துக் கொள்ளணும். 2003 வரைக்கும் எந்த விதமான ஆயுத போராட்டமும் கிடையாது. அப்பொழுது நடந்த ஒரு ரெண்டு துப்பாக்கிச்சூடு அப்படின்னா அந்த அவங்களுடைய அந்த எல்லைக்கோடு ஒன்று வரையப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த எல்லைக்கோட்டை தாண்டி கிண்டி போகிறவங்கள துப்பாக்கியால் சுட்டதுங்கிறது தவிர வந்து எந்த விதமான ஆயுத போராட்டமும் கிடையாது. இந்த 2007 அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து அமைதியாக ஒரு பேரணி ஒன்றை லால் சவுக்குன்னு சொல்கிற எங்களுடைய மத்திய இடம் ஒன்று இருக்குது, 2008 அக்டோபர் 6 என்று அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அந்த பேரணி வந்து நேரில் பார்வையிட சென்றவர்களில் நானும் ஒருத்தேன். அப்படி போகும்பொழுது அங்கே அப்பொழுது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. அந்த பேரணி அவர்கள் வந்து அனுமதிச்சிருக்கலாம், ஏன்னா அது ஒரு அமைதி வழி பேரணி. அதுக்கு முன்னாடி 4 காலம் வந்து அங்கே வன்முறை போராட்டங்கள் ஆயுத போராட்டங்கள்லாம் இல்லை. ஆனால் அன்றிருந்து காங்கிரஸ் அரசாங்கம் மிக கொடூரமாக அதை அடக்கியது. எங்களை போன்று பார்வையாளர்களை போனவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு 4 கழித்து கர்ஃப்யூ நீக்கப்பட்ட பிறகு தான் நாங்கள்லாம் வெளியில் விடப்பட்டோம். அந்தளவுக்கு கொடுமையாக அங்கு அது ஒடுக்கப்பட்டது. இப்படியான சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த குறிப்பான அந்த 4 காலம் அங்கே எந்த விதத்திலும் அங்கே ஒரு ஆயுத போராட்டம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட அங்கு குவிக்கப்பட்ட படை வீரர்கள் ஒருவர் கூட நீக்கப்படவில்லை. அதான் அங்கே முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஏன்னா அங்கே வந்து அமைதி திரும்பியது அப்படிங்கிற பொழுது அங்கே இருக்க படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து குறைச்சிருக்கணும். குறைக்கலை. படைகளை பொறுத்த மட்டும் அப்படின்னா அந்த அஃப்சா சட்டத்துடன் உள்ள படைகள், அவங்க கையில் துப்பாக்கி மாத்திரம் இல்லை, கையில் அஃப்சா சட்டமும் இருக்குது. துப்பாக்கியோட பயங்கரமானது இந்த அஃப்சா சட்டங்கிறது, ஆயுத படைகள் சிறப்பு அதிகார சட்டம்னு. அந்த சட்டத்தை வந்து நீங்கள் யாரை வேணாலும் அழைச்சி போகலாம், துப்பாக்கியில் சுடலாம். உள்ளூரில் இருக்கக்கூடிய போலீஸோ அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய மனித உரிமை கமிஷனோ இந்த அதிகாரி தான் சுட்டுக் கொல்லப்பட்டார், சுட்டுக் கொண்டதுக்கு காரணம்னு அறிவிச்சு கூட பல சந்தர்ப்பங்களில் அறிவித்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 3 பேர்கள் கொல்லப்பட்ட பொழுது மனித உரிமை ஆணையம் அங்கே இருக்கக்கூடியது இந்த அதிகாரிகள் தான் செய்தார்கள்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன பொழுது அவர்களை வந்து கைது செய்ய முடியாது. காரணம் என்னென்னா இந்த அஃப்சா சட்டம் இருக்கிற இடங்களில் பிரதமர் கையெழுத்து போட்டால் தான் கைது செய்ய முடியும். இதுவரைக்கும் யாருக்குமே பிரதமர் அதாவது மத்திய அமைச்சரவை கையெழுத்து போடலை. இது மாதிரியான ஒரு பிரஸ் மீட்டில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது சித்தார்த் வரதராஜன் இந்து பத்திரிகையில் ஒரு ஆசிரியர் இருந்தவர்களுக்கு தெரியும், அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறார், இந்த மனித உரிமை கமிஷன் 3 பேர் மேலே வந்து குற்றம் சாட்டியிருக்கு, ஆனால் நீங்கள் ஏன் வந்து அவரை கைது செய்வதற்கான கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டில் ஒரு பிரதமர் ஒரு பத்திரிகையாளர் கிட்ட கேள்விக்கு மௌனமாக இருந்த சந்தர்ப்பம் அது. அவர் பதில் சொல்லாமல் இருந்தார். அவரும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் இன்னும் மோசம் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ அந்த வகையில் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பிரச்சனையை கவர்மெண்ட் எப்படி அணுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வந்து அங்கே ஒரு பெரிய அளவு ஆயுத போராட்டங்கள் இல்லை அப்படின்னா அங்கே வந்து மக்கள் பயந்துட்டாங்க அல்லது ஆயுத போராட்டத்துக்கு தயார் இல்லாமல் ஒடுங்கிட்டாங்க என்கிற ரீதியில் அரசாங்கம் அவர்களை அணுகுகிறது. அந்த வகையில் அவர்களுக்கு வந்து இவர்கள் தங்களுடைய படைகளை குறைக்கிறதும் இல்லை, சட்டங்களை நீக்குவதும் கிடையாது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பொய் வழக்கு போட்டிருக்கவங்க அந்த 2008 வந்து மீண்டும் கலவரம் வச்சுன்னு சொன்னோம்லையா, அந்த மீண்டும் கலவரம் வந்த பொழுது அது பெரிய ஆயுத போராட்டம் அப்போ கூட இல்லை. அப்போ என்னென்னா வந்து அது இன்டிஃபடா அப்படின்னு தான் எழுதினாங்க. அதாவது பாலஸ்தீனர்கள் வந்து அந்த இளைஞர்கள் வந்து சின்ன பையன்கள்லாம் கல்லெடுத்து அடிக்கிறது மாதிரி மிக கொடூரமான ஆயுதங்கள் வச்சுருக்கவங்கள வந்து கல்லால் அடித்தாங்க, அதான் பண்ணாங்க. அப்போ வந்து பல இளைஞர்கள் கொல்லப்பட்டாங்க, பெண்கள் அப்பொழுதும் கற்பழிக்கப்பட்டாங்க, அதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்தது. ஒரு 634 பேர் மேலே வந்து சின்ன பையன்கள் எல்லாம் 12, 13, 14, 10 இந்த மாதிரி பையன்கள், இந்த பையன்கள் மேலே வந்து கல்லெறிந்தது படு சீரியஸான வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்குகளை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அதாவது மாநில அரசாங்கம் வரக்கூடிய அரசாங்கங்கள் வந்து ஏற்கனவே உமர் அப்துல்லாவும் சொன்னார், அவர் வரும்பொழுது இந்த பையன்கள்லாம் கைதாகலை, அவர் ஆட்சியில் தான் கைதானாங்க. அவர் என்ன சொன்னார்னா அந்த அஃப்சா சட்டம் நான் வந்தால் நீக்கிடுவேன்னார், அவரால் நீக்க முடியலை. இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா 634 பேரை வந்து நாங்கள் விடுதலை பண்ணுவோம்னு சொன்னாங்க, இன்றைக்கு வரைக்கும் விடுதலை பண்ணலை. மாநில அரசாங்கங்கள் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளை காட்டிலும் அதிகாரம் குறைந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க.
இன்னும் இந்த நிலையில் இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இப்போ வந்து மிக அடிப்படையான விஷயம், இங்கே இந்திய அரசாங்கம் காஷ்மீர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறது. அதாவது பிளபிசைட் நடத்தி ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுக்கு வந்து இந்தியாவுடன் இருக்கிறதா பாகிஸ்தானோட போகிறதா தனியாக போகிறதா என்பதை அவர்கள் தீர்மானிக்கணுங்கிறது ஒரு பக்கம். அல்லது அதன் உச்சபட்ச கோரிக்கை கூட இப்போது உடனடியாக சாத்தியமா இல்லையா என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ உடனடியாக அங்கு அமைதி நிலைநாட்டுவது பொறுத்த மட்டில் இப்போ எங்கே வந்து ரெண்டு வகைகளில் நம்ம அதில் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. ஒன்று, சில அரசியல் தீர்வுகள் நாம் முன்வைக்கணும். ரெண்டாவது, உடனடியாக இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படி கையாள்வதுங்கிறது பற்றி நம்முடைய சில பரிந்துரைகளை நாங்கள் வந்து கோரிக்கைகளை வைக்கிறோம். முதலாவதாக, அங்கே இருக்கக்கூடிய இந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கை மிக வேகமாகவும் படிப்படியாகவும் குறைக்கப்பட வேண்டும். 15 பேருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக அதிகமாக படை வீரர்கள் குவிக்கப்பட்ட இடம் அது. நம்ம இலங்கையில் வந்து பெரிய அளவில் படை வீரர்கள் குவிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி போராடணும். இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னென்னா, இலங்கையை காட்டிலும் அதிகமாக படை வீரர்கள், அதாவது மக்களுடைய எண்ணிக்கைக்கும் படை வீரர்களுடைய எண்ணிக்கையும் உள்ள ரேஷியோ அதிகமாக இருக்கிறது காஷ்மீர். எனவே இந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, அப்சா சட்டம் இன்னும் அங்கே வந்து அந்த வேறு சில இந்த உள்நாட்டு பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது, தடுப்பு காவல் சட்டங்கள், இந்த சட்டங்கள் குறிப்பாக அப்சா சட்டம் நீக்கப்பட வேண்டும். இது வந்து ரெண்டாவது எங்களுடைய கோரிக்கை. மூணாவது, இந்த இன்றைக்கி வந்து இந்த புர்ஹான் வானி அப்படிங்கிற ஒரு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார், அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஏற்பட்டுக்கூடிய மிகப்பெரிய ஒரு எழுச்சி. இன்றைக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், மணிப்பூரில் வந்து 1528 பேர் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள், அது தொடர்பாக போட்ட வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா, இது போன்ற அப்சா சட்டத்தின் மூலமாக இந்த இம்பியூனிட்டி கொல்லுபவர்களுக்கு வந்து பாதுகாப்பு என்பது அனுமதிக்க முடியாது. யார் கொன்றாலும், படை வீரர்கள் கொண்டாலும் சரி அல்லது படை வீரர்கள் வந்து சாதாரண மனிதர்கள் கொண்டாலும் சரி, அவர்கள் வந்து சட்டத்தை முன்னிறுத்தி விசாரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கி புர்ஹான் வானியினுடைய இதுவும் அது ஃபேக் என்கவுண்டர் தான் அப்படின்னு பிடிபி கட்சி இன்றைக்கி ஆளும் கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரே சொல்லியிருக்கார், இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. எனவே வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த அந்த அறிவுரையை அவர்கள் நிறைவேற்றணும். அதாவது ஒரு வழக்கு பதிவு செய்து அது முறையாக விசாரிக்கப்பட்டு உண்மையிலேயே அது போலி மோதல் கொலை என்றால் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது வந்து நாங்கள் வந்து இப்போ உடனடியாக ஒரு சட்ட ஒழுங்கு ரீதியாக அந்த பிரச்சனையை குறித்து எங்களுடைய கோரிக்கைகள். இது தவிர நீண்டகால நோக்கில் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான அரசியல் தீர்வுகள் என்பதை பொறுத்த மட்டில், முதலில் இந்த ஆர்டிகிள் 370 என்பது இங்கே வாக்குறுதி அளிக்கப்பட்ட வகையில் அவர்களுக்கென கொடுக்கப்பட்ட சிறப்பு உரிமைகள், அந்த உரிமைகள் என்று ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த உரிமைகள் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. ஆர்டிகிள் 370 இன்றைக்கி வந்து ஒழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற பிஜேபி அரசாங்கத்தினுடைய அந்த அணுகல் முறை மிகவும் மோசமானது. அது அங்கு என்னாலும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு வழிவகுக்காத ஒன்று. எனவே ஆர்டிகிள் 370 தொடர்ந்து தக்க வைக்கப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய உரிமைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான எங்களுடைய கோரிக்கை. அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். புர்ஹான் வானியை சுட்டுக்கொண்டது குறித்த விசாரணை வேணுங்கிறது சட்ட ஒழுங்கு தொடர்பானது. அரசியல் ரீதியாக நாங்கள் சொல்கிறது வந்து 370 பிரிவு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்று மாறி இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழலையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தொடக்கத்தில் அந்த மக்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியையும் ஐநா சபையில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூகமான தீர்வு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் இன்றைக்கி வந்து அரசாங்கம், மன்மோகன் சிங் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, என்ன செய்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கலாம், ஒரு எக்கனாமிக் பேக்கேஜ் ஒன்று நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி வேலைவாய்ப்பு இந்த மாதிரியெல்லாம் பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க அறிவித்தாங்க. அது மாதிரி ஒரு அபத்தமும் அந்த மக்களை கேலி செய்கிற விஷயமும் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அவங்களுடைய பிரச்சனை வந்து வேலைவாய்ப்போ அல்லது வந்து நீங்கள் ஒரு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான சிறு சிறு உதவிகளோ கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, அவர்கள் எப்பொழுதும் குற்றவாளிகளாக, எந்த நிமிஷமும் யார் வேணாலும் தூக்கிட்டு போகக்கூடியவர்களாக, அங்கே ஒரு இராணுவம் அங்கே இருந்துச்சுன்னா எல்லா விதமான அதிகாரத்துடன் அந்த வெளியில் வரும்பொழுது இந்த பையனை கல்லெடுத்து அடிக்கிற பையன்,
அவனை வந்து ஒரு பயனட்டால் குத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அழகான பொண்ணு எங்கள் கடைப்பக்கம் வந்துச்சுன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்கள் இராணுவம் இவ்வளவு அதிகாரத்துடன் இத்தனை எண்ணிக்கையுடன் அங்கே இருக்க வரைக்கும் வந்து அங்கே நிச்சயமாக அங்கே அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பில்லை. எனவே அவைகள் குறைக்கப்படாமல் இவங்க வந்து இந்த எக்கனாமிக் பேக்கேஜ் போன்றது விஷயங்களின் மூலமாக எதுவும் அங்கே நடக்கப் போவதில்லை. எனவே இந்த அரசியல் ரீதியாக நாங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான மூன்றாவது குறிக்கை என்னென்னா, காஷ்மீரை வந்து ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா என்பதை ஒத்துக்கொள்ளணும். முதல்ல அவங்க வந்து நீங்கள் அதை தனியாக பிரித்து கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது வேறு, அது இன்றைக்குள்ள 50 ஆண்டுகளுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அது என்ன வேண்டுமானாலும் முடிவு கொரட்டும். ஆனால் பிரச்சனையே இல்லாத ஏரியா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. ராஜ்நாத் சிங் என்ன திருப்பி திருப்பி சொல்கிறாரு, இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பிரிக்க முடியாத பகுதி. அவங்க கேட்குறாங்க, சின்ன பையன் ஒருத்தன் கேட்குறான் பத்திரிகை வந்துச்சு, பிரிக்க முடியாத பகுதின்னு சொன்னால் அங்கே ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டம் ஏன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனவே அந்த வகையில் நீங்கள் வந்து உண்மையிலேயே இது வந்து நீங்கள் ஒரு இன்டெக்ரேட்டட் என்று நீங்கள் கருதினீர்களானால் இவ்வளவு படைகள் குவிக்கப்படுவது, இந்த சிறப்புதியான சட்டங்கள் வைத்திருப்பது எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி ஒன்று இங்கே நிறைவேற்றப்படாததான் பிரச்சனை என்பதை ஒத்துக்கொண்டு இது ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா, பிரச்சனைக்குரிய பகுதி என்பதாக அங்கீகரித்து அந்த அடிப்படையில் இங்கே பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய அடிப்படையான கோரிக்கைகள். சார், நீங்களே சொல்றீங்க ஒரு 50 ஆண்டு காலமாக இது வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படிங்கிறீங்க. நேரு காலகட்டத்திலேயே வந்து ஐநாவில் வந்து புதுவாக்கிறதுக்கு அப்பவே அவங்களுக்கு வாக்குறுத்திட்டாங்க. தொடர்ந்து ஆட்சி மாற்றங்கள் மத்தியில் மாறி மாறி வந்தாலும் இப்போ வந்து குறிப்பாக பாஜக மீது குற்றம் சொல்லக்கூடிய காரணம் என்ன சார்? குறிப்பாக பாரத வந்து 370 வந்து நீக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிவாரமாக இருக்கிறது இந்த எங்களுடைய ஆட்சி. ரெண்டாவது வந்து அவங்க வந்து பாகிஸ்தான் எதிர்ப்பு, முஸ்லீம் எதிர்ப்பு அப்படிங்கிற அவங்களுடைய அணுகல் முறையும் இதில் வந்து முக்கிய பங்கு இருக்குது. மற்றபடி காஷ்மீர் பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கும் உங்களுக்கும் நில பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. காங்கிரஸ் இப்படி தான் பண்ணிச்சு. இந்த 1952 நேரு ஷேக் அப்துல்லா ஒப்பந்தம் ஒன்று இருக்குது, உண்மையிலேயே இந்த நாங்கள் எங்களை குறிக்கல் அதையும் சேர்க்கணும். அந்த ஒப்பந்தத்தில் உள்ள எதுவும் நிறைவேற்றப்படவே இல்லை. எலெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இந்திரா காந்தி பீரியட் வந்து அந்த அவங்க வெற்றி பெற்றவங்களெல்லாம் தோற்கடிச்சவங்க அனௌன்ஸ் பண்ணி ஆட்சியை கொடுத்து தொடர்ச்சியாக பண்ணாங்க. அவ்வளோ வரைக்கும் பொறுத்திருந்தாங்க, 89 வரைக்கும் பொறுத்திருந்தாங்க, 39 வருஷம் பொறுத்திருந்தாங்க. 89 பிறகு தான் ஆயுதங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இன்னொன்று கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த அவர்கள் வந்து பயங்கரவாதிகள்னு சொல்வது எந்த விதத்தில் சரியாக இருக்குங்கிறது நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவங்க வந்து யாரை தாக்குகிறார்கள், அவங்க துப்பாக்கி எடுக்கிறாங்க, சுடுறாங்க, கொள்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய படைவீரர்கள் தான் தாக்குறாங்களே ஒழிய வந்து டெல்லியிலேயோ அதாவது மெட்ராஸ்லேயோ கொண்டு வைக்கிறது கிடையாது. எனவே அந்த வகையில் அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு பயங்கரவாதி, அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு போர் நடக்குதுங்க, அந்த போரில் 2 பேரும் தாக்கிறாங்க, அவ்வளோதான். டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுங்கிறதுலாம் ஒரு அடிப்படையான நியாயங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. பாஜக வந்து மெயினாக வந்து அந்த 370 வந்து இது பண்ணணுன்றதை குறிப்பிட்டு தான் பாஜக தான் அனைத்து தரப்பினருமே பாஜக குறிவைத்து பேசுகிறாங்க. என்னுடைய கேள்வி, அந்த பிஜேபியில் ஒரு ஒரு முக்கிய தலைவர் சொல்லியிருக்காரு, அந்த 20,000 பேர் திரண்டாங்க, அந்த 20,000 பன்றிகளையும் சுட்டு கொண்டிருக்கணும், அவங்களுக்கு ஒரு வழியாக ஆசாதி கொடுத்துருக்கணும், சுதந்திரம் கொடுத்துருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ பிரச்சனையே இருக்காது. இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்குது பிஜேபி மத்தியில், பிஜேபி கட்சியில். அந்த பன்றிகள்னு சொல்கிறார், அந்த 20,000 பன்றிகளையும் சுட்டு கொண்டிருந்தாலும் அது எல்லா பேப்பர்லேயும் வந்துருந்தது. பிஜேபி மினிஸ்டர் அமர்நாத் யாத்திரை நடத்திருப்பாங்க. அந்த அமர்நாத் யாத்திரையை பொறுத்தப்பட்ட வந்து இன்னைக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகும்பொழுது கூட வந்து ஒரு இந்து யாத்திரையில் போகிறவங்களை கூட பாதிக்கப்படலை, தாக்கப்படலை. தொடர்ச்சியாக இந்த அமர்நாத் லிங்கம் அப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வந்து சொன்னதே முஸ்லீம் ஆட்சியர்கள் தான். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கே யாத்திரை நடக்குது. அந்த யாத்திரை நடக்கும் பொழுது எத்தனை 1000 பேர் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து சாப்பாடு சமைச்சு போடுறது வந்து முஸ்லீம்கள் தான். கூட நீங்கள் ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க, ஒரு பஸ் கவிழ்ந்து யாத்திரை வந்து விழுந்தபொழுது கர்ஃப்யூ துப்பாக்கியால் சொல்லுவாங்க, அச்சம் இருந்தும் கூட முஸ்லீம்கள் போய் அவர்களை காப்பாற்றுறாங்கிற செய்திலாம் படிச்சிருங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி கெடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து அமர்நாத் யாத்திரையில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய 80 ஏக்கர் நிலத்தை வந்து அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த கோயிலுக்கு கொடுத்தது என்பதும், இந்த அந்த பனி லிங்கம் அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த லிங்கம் இருக்கும், அப்புறம் வந்து கரைஞ்சி போடும். அந்த லிங்கம் இருக்கிற 1 மாதம் வரைக்கும் தான் திறந்து வைக்கிறதுங்கிறது, அதுக்கு மேலே திறந்து வச்சுன்னா சுற்றுச்சூழல் கேடு வரும். அந்த பீரியடெல்லாம் அவங்க அதிகப்படுத்துகிறாங்க. 1 மாதங்கிறது வந்து 2 மாதம் ஆக்கிறது, 3 மாதம் ஆக்கிறது அப்படிங்கிறதுலாம், இது மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மிக குறிப்பாக அவங்க வந்து நீங்கள் வந்து அவர்களுக்கான அந்த சிறப்பு உரிமைகள் என்பதும்
அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து பள்ளத்தாக்கை பொறுத்த மட்டும் 90% மக்கள் வந்து முஸ்லீம்கள், 10% வந்து பௌத்தர்களும் காஷ்மீர் பண்டிட்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பிரச்சனைக்குரிய ஒரு கட்டத்தில் அவர்கள் வந்து நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போகணும் பண்ணல, அவங்க வந்து இந்தியாவுடன் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் வந்து ஷேக் அப்துல்லா தலைமையில் வந்து ஒத்துட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படாத விளைவு தான் இன்றைக்கி வந்துக்கூடிய அத்தனை பிரச்சனை காரணம். அது மாத்திரம் இன்னொன்று கவனிக்க வேண்டியதுன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கப்படக்கூடிய நிதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 150,000 கோடிக்கு மேலே வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு போகுது. அந்த பாதுகாப்புக்குன்னு போகிறதுக்கான மிக அடிப்படையான காரணமே இந்த காஷ்மீர் பிரச்சனை உயிரோடு இருக்கலாம். காஷ்மீர் பிரச்சனை மட்டும் அது பிரச்சனை தீர்க்கப்பட்டு ஒரு சுமூகமான உறவு நீங்கள் பாகிஸ்தானும் மற்ற நாடுகளும் ஏற்பட்டால் இந்த பாதுகாப்புக்கு பண்ணக்கூடிய செலவுகள்லாம் வந்து நீங்கள் வேறு வகையில் கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுவதற்கான வாய்ப்புகளும். ஆனால் பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இராணுவத்தை வலிமைப்படுத்துறதுங்கிறதும் இப்போ பிறந்த லத்தாக் பகுதிகளெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து படைகளை கொண்டு போய் குவிக்கிறாங்க. ஆக ஒரு போர் என்பது அவர்களுக்கு வந்து மிகவும் தேவையாக கூடிய உள்ளார். சமாதானத்திற்கு அவர்கள் வந்து காங்கிரஸை விட மோசம் அவர்கள் வந்து தயாராக இல்லாதவர்கள்.